அன்பு குழந்தைகளே, வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது கவிதை பேழை செயல் பகுதி. செயல் பகுதியின் தலைப்பு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற தலைப்பு. சரிங்களா, முதல்ல நுழையும் முன், நுழையும் முன்ல இந்த செயல் பகுதியை பற்றிய சில சுவையான செய்திகளை ஒரு குறுஞ்செய்தியாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பாருங்க, நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள். அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மக்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம். அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்குவது தான் என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம். இதுக்கு என்ன பாருங்கள், இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்களே மரங்கள் அப்படின்னா, நம் இயற்கையான மடந்தை அப்படின்னா பெண், நம் இயற்கை பூமியான பெண் தாய்க்கு இயற்கை சூட்டிய அழகான மகுடங்கள் தான் என்னென்ன மரங்கள். அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. நமக்கும் மரங்களுக்கும் இயற்கைக்கும் நிறைய உறவுகள் உண்டு. நம் வாழ்வியலோடு இணைந்தது தான் இயற்கை. சரிங்களா, அதுதான் பின்னி பிணைந்தவை என்று சொல்லியிருக்காங்க. பிற மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. புதைந்து கிடக்கின்றன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து, இப்போ நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறீங்க, உங்கள் ஊரில் மரம் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. நீங்கள் பெருசானதுக்கப்புறம், ஒரு காலேஜ் போனதுக்கப்புறம், அப்புறமா உன்னுடைய திருமண வயது முடிந்து உன்னுடைய குழந்தைகள்லாம் வர வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருந்த மரம் எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும் அல்லவா. அதுதான் உங்களுக்குள் மரங்களை பற்றிய நினைவுகள்லாம் புதைந்து கிடக்கின்றன. இப்போ நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது, நாங்கள் படித்த எங்கள் ஸ்கூலில், க்ரௌண்டில், காலேஜ்லாம் எப்படி மரங்கள்லாம் இருந்தது, இன்னும் அப்படி இருக்குது அப்படிங்கிற நினைவுகள்லாம் எங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம். அவற்றை பற்றிய நினைவுகள் என்னாகாது, எப்போவுமே நம்ம மனசுலேருந்து போகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ செயல் பகுதிக்கு போகலாம் பாருங்கள். செயல், அதாவது ஊரின், முதல்ல உங்களுக்கு செயலில் நான் வாசித்து காட்டுறேன். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன், பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளோடே கருநீல கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் இலைகளில் தொங்கும். பார்க்கும்போதே நாவில் நீரூறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். அடுத்த பற்றி பாருங்கள். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். பாரு, இந்த மரத்தோட நினைவுகள், அவருடைய மரத்தோட இந்த மரமானது அவருடைய நினைவுகளில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம செயல் பகுதியாக நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது. இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் 5 வயசில் பார்க்கும்போதும் அந்த மரம் அப்படியே தான் இருந்தது. இப்போ பாருங்கள், அடுத்தது 50 தாண்டி இன்றும் அப்படியே தான். இன்றைக்கும் அந்த மரம், எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இப்போவும் அந்த மரம் அப்படியே தான் இருக்குது. ஊரின் வடகோடியில் அப்படின்னா ஊரோட வடக்கு பகுதியில் ஓரத்தில். எப்போவுமே கிராமங்களிலாம் ஊர் இந்த ஊருக்குள்ளே நுழையும் போதோ ஊரோட கடைசியிலே பெரிய பெரிய மரங்கள்லாம் நட்டு வளர்த்துருப்பாங்க. அதில் திண்ணைகள்லாம் கட்டப்பட்டிருக்கும். ஊர் மக்கள்லாம் உட்காந்து பேசுகிறது, உங்களுடைய பொழுதுபோக்குகள்லாம் அங்கே தான் நிகழும். அந்த மாதிரி ஊரின் வடகோடியில்
அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது, 50 தாண்டி இன்றும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரி, அது எப்போ வச்சது அப்படின்னு பார்த்து அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க, தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன், அவருக்கே தெரியாது எப்போ வச்சதுன்னு. அவரோட அப்பா சொல்லியிருக்கிறார் எப்போ அப்படின்னா, தாத்தாவின் தாத்தா காலத்தில், அவருடைய தாத்தாவோட தாத்தா காலத்தில், பல தலைமுறைகளை தாண்டி அந்த மரமானது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக, பச்சை காய்கள் செந்நிறம் மாறி தேங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். அந்த மரமானது அந்த பூக்கை காய்க்க துவங்கக்கூடிய சீசன் வரும் இல்லையா, அப்போது அந்த பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காயாக வரும்போது சின்ன பசங்களும் அப்பாடா பழம் பழுக்க போகுதுரா, இனிமேல் நாம் பொறிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அதுதான் பரவசம். அடுத்ததாக பாருங்கள், பல பழக்கும் பச்சை இலைகளோடே கருணீல கோழிக்குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும், பார்க்கும்போதே நாவில் நீர் ஊறும். பல பழக்கும் இலைகளோடு அப்படியே இலைகள்லாம் எப்படி வெயிலுக்கு பல பழன் மின்னுதம், இந்த மாதிரி இலைகளுக்கு நடுவில் கருணீல கோழிக்குண்டுகளாய், கோழிக்குண்டுகள் கோழிக்குண்டு விளையாடுறோம் இல்லையா, கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அது பேர் கருப்பும் நீளமும் கலந்த கோழிக்குண்டு மாதிரி. என்ன பழம் அதில் பழுத்திருக்கு, நாவற்பழங்கள். நாவற்பழக்கம் எல்லோரும் சாப்பிட்டுருக்கீங்களா, ரொம்ப துவர்ப்பு கலந்த ஒரு இனிப்பான சுவை, நல்ல ஒரு சத்துமிக்க பழம். நீங்கள் எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்லக்கூடாது, எல்லாருமே நாவற்பழம் என்ன பண்ணணும், சாப்பிட்ணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும், பார்க்கும்போதே நாவில் நீர் ஊறும். அதை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் அப்படின்னு என்ன ஆகுமா, நாக்கில் நீர் ஊறும். அடுத்ததாக, காக்கை குருவி மைனாக்கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும், சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். அதாவது இப்போ மரத்தில் பழங்கள் பழுத்து தொங்குனாவே ஆல்ரெடி என்ன வந்துடும், குருவி அதாவது காக்கைகள் குருவி கிளிகள் எல்லாமே பெயர் தெரிஞ்ச பறவைகளும் இல்லை, தெரியாத எல்லா பறவைகளும் என்ன பண்ணும், அந்த மரத்தில் அப்படியே கத்திக்கிட்டு எந்நேரமும் பறவைகள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே பழங்கள் பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பாருங்க, அணில்களும் காற்றும் உதிர்த்திடும், சுட்ட பழங்கள் பொறுக்க, அணில் மரத்தில் ஏறி பழம் பறித்து சாப்பிட்டுட்டு கீழே போடும், அப்புறம் காற்று அடிக்கிறதுனால பழமானது என்ன பண்ணும், அதிலிருந்து கீழே கொட்டுது இல்லையா. இந்த மாதிரி சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். சின்ன பசங்கள்லாம் மேலேறி பறிக்க முடியாதுல்ல, அதனால் இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கீழே விழக்கூடிய பழங்களை எடுத்து பொறுக்கி மண்ணில் ஒட்டிடுது இல்லையா, மரத்துலேருந்து உழும்போது அதுதான் சுட்ட பழங்கள். பழம் இதில் சுட்ட பழங்கள் அப்படிங்கிறது பழத்தை சூடு பண்ணுறது இல்லை, மேலேருந்து விழும்போது கீழே மண்ணில் உளுந்தோடனே அதை எடுத்து ஊதுறோம் இல்லையா அப்படின்னு ஊதும்போது அந்த மண்ணில் இருக்க அந்த பழத்தில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் கீழே செதுறது இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவாங்க, சுட்ட பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஊதும்போது சூடாக இருந்தாலும் ஊதுறோம் இல்லையா, அதுக்கு ஓமையாக அதை சொல்லுவாங்க, சிறுவர் கூட்டம் அலைமோதும். அதை பொறுக்குவதற்காக சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, அலைமோது நான் பொறுக்கிறேன் நீ பொறுக்கிறேன்னு என்ன பண்ணுவாங்க, சண்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக, வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். வயது வந்த அக்காக்களுக்காய் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயதானது, ஒரு பெண்ணானது பருவமடைந்து விட்டால் என்ன பண்ண மாட்டாங்க, வெளியில் விட மாட்டாங்க இல்லையா. அப்போ அந்த அக்காவுக்காக தன்னுடைய தங்கச்சி பாப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அக்காவுக்கு பழம் பொறுக்கிறேன் அப்படின்னு கையில் ஒரு பாத்திரம் மாதிரி பெட்டி கொண்டுக்கிட்டு ஓடி போய் பழம் பொறுக்குவாங்களாம். தங்கச்சிகள்லாம் தன்னுடைய அக்காக்களுக்காக பழம் பொறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேரா பாருங்கள், இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். மெல்லிய நில ஒளி அப்படின்னா இரவு நேரங்கள்லையும் பறக்கக்கூடிய பறவைகள் வௌவால்லாம் எப்போ பறக்கும், இரவில் தானே அதுக்கு கண்ணு தெரியும். அப்போது இரவு நேரத்தில் வந்து என்ன பண்ணுவான், வௌவாலானது பழம் சாப்பிட்றதுக்காக அந்த மரத்தில் படையெடுத்து வந்து தங்குமா, எல்லா பழங்களையும் என்ன பண்ணும், சாப்பிடும். பகல்லையும் இந்நேரமும் பறவைகள் கூட்டம் இருக்கும், இரவு நேரத்தில் வௌவால்கள் வந்து பழம் சாப்பிடும். அடுத்ததை பாருங்கள், தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை. பெரும் தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிலையிலே அப்படின்னா, அந்த மரம் பெருசாக அவ்வளோ அகலமாக விரிஞ்சு அழகாக படர்ந்திருக்கக்கூடிய அந்த மரத்தின் நிழலானது அந்த தோப்பு முழுக்க அப்படியே சிலு சிலு சிலுன்னு நிழலோட காற்றோட அழகாக இருக்குது. அந்த நிழலில் தான் சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கிளியாந்தட்டு இந்த கிள்ளி ஆட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா,
அது என்னென்ன வல்ல குழந்தைகள்லாம் மரத்துக்கடியில் தான் அழகாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. புளியமிலாருடன் அப்பா வருமுறை அப்படின்னா ரொம்ப நேரம் விளையாண்டே இருந்தால் சாப்பிட்றதுக்கு வரலடா, வீட்டுக்கு வரலையான அம்மா அப்பா தடி எடுத்துகிட்டு மிரட்டுறதுக்கு வருவாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. புளியமிலாருடன் புளியங்குச்சியுடன் அப்பா என்ன பண்ணுவாராம், மிரட்டுறதுக்கு வருவாராம், வர வரைக்கும் நாங்கள் அங்கே சுவாரஸ்யமாக விளையாண்டுட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறார் இந்த மூலியமாக. அடுத்தது, நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தான். நேற்று மதியம் அப்படின்னா நான் விளையாடினது அந்த மரத்தில் தான், நேற்றுக்கு வரைக்கும் என்னுடைய குழந்தை என்னுடைய மகன் அவனுடைய நண்பர்களோட அந்த மரத்தின் நிழலில் தான் விளையாண்டுருக்கிறான். ஏன்னா அந்த மரமானது தலைமுறை தலைமுறையாக ரொம்ப காலம் அங்கேயே இருக்குது. அப்போ நான் விளையாண்டது அங்கே தான், என்னுடைய அப்பா விளையாண்டது அங்கே தான், என்னுடைய தாத்தா அவங்க தலைமுறை விளையாண்டது அங்கே தான், இப்போ என்னுடைய மகனும் அவனுடைய நண்பர்களோட அங்கே தான் விளையாண்டுட்டுருக்குறான் அப்படின்னு சொல்கிறார். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. இந்த அளவுக்கு தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்த மரமானது நேற்று இரவு அடித்த பேய்காற்றில், புயல் காற்றில் மழை பெஞ்சு புயல் காற்று அடிச்சிருக்குது, அப்போ என்ன ஆகிப்போச்சு, வேரோடு இப்படி சாஞ்சி விழுந்துருச்சாமே. பாரு, விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. அந்த மரம் விழுந்தது அந்த ஊர் மக்களால் தாங்கவே முடியல. ஒரே ஒரு மனிதர் இருந்த மாதிரி அப்படி துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் அப்படி குடும்பத்தோட குஞ்சு குழுவான்கள் அப்படின்னா குடும்பத்தோட அம்மா அப்பா குழந்தைங்க அப்படின்னு கூட்டம் கூட்டமாக என்ன பண்ணுறாங்க, போய் எல்லாரும் பார்க்குறாங்க, தங்களுடைய துக்கத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. ஐயோ மரம் சாஞ்சி போச்சே அப்படின்னு. அடுத்த பாருங்கள், அதுக்கு இவர் சொல்கிறார், எனக்கு போக மனமில்லை. ஏன் போக மனமில்லைன்னா என்னுடைய தாத்தா தலைமுறை, அப்பா தலைமுறை, நான் என்னுடைய பையன் நிறைய தலைமுறைகள் அங்கே மரத்துக்கடி தான் விளையாண்டோம், நாங்கள் எல்லோரும் மனமகிழ்வோடு இருந்தோம். அப்படி இருக்கும்போது அந்த மரம் உயிரோடு இருக்கிற மாதிரியே நான் நினச்சிக்கிறேன், எனக்கு போக மனமில்லை. பாரு, என்றும் என் மனவெளியில் என்னுடைய மனசில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அந்த மரம் இப்போ விழுந்து சாஞ்சிருக்கலாம் வேரோடு, ஆனால் என் மனசை பொறுத்தளவில் இந்த மரமானது என்ன ஆகலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதை விழுந்த மாதிரியே நான், வேரோட சாஞ்ச மாதிரியே நான் நினைக்கல, என்னுடைய மனதில் அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு. பாரு, குன்றுகளின் நடுவே மாமலை போல் இந்த மரமானது இன்னும் விழலை, ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்படியே இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிறேன், அது விழுந்ததாகவே நான் நினைக்கல அப்படின்னு இந்த மரத்தோட நினைவுகளையெல்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. யாருன்னா ஆசிரியர் ராஜ மார்த்தாண்டன். சரிங்களா, இப்போ செயல் பகுதி பார்த்தாச்சு. அடுத்ததாக இதில் சொல்லும் பொருளும் இருக்குது பாருங்கள். பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரிக்கிறது. யாராவது இறந்துட போய் துக்கம் விசாரிப்பாங்க இல்லையா, அதுபோல் இந்த மரம் இறந்தது அந்த ஊர் மக்களால் தாங்க முடியல, எல்லாரும் போய் அப்படியே விசாரிக்கிறாங்க, ஐயோ எப்போ இருந்தது என்னாச்சு அப்படின்னு. பாருங்கள், இந்த மரத்தோட பிக்சரை நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. மரம், செடி, கிளி கொடிகள்லாம் பழம் பறித்து சாப்பிடுது, அணில் இருக்குது, குழந்தைகள்லாம் அங்கே பழம் பொறுக்கிறாங்க, விளையாடுறாங்க. நம்ம ஊரில் மரத்தில் இருந்தால் மரம் நாவல் மரம் இருந்ததுன்னா நம்ம எப்படி போய் பொறுக்கிட்டு நம்ம ஜாலியாக இருப்போம் இல்லையா, அதை தான் பிக்சரை அழகாக காட்டியிருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக அந்த ஆசிரியரோட குறிப்பு, ஆசிரியர் யார், ஆசிரியர் பேர் என்ன படித்தோம், ராஜமார்த்தாண்டன். அவர் தான் சிறந்த கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர். இவருக்கு பல திறமைகள் உண்டு. என்னென்ன திறமைகள்னா, சிறந்த கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என்று பன்முக திறமைகளை பெற்றவர். இது உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம், அதாவது ராஜமார்த்தாண்டனிடம் உள்ள பன்முக திறமைகள் யாவை அப்படின்னு வந்ததுன்னா, நீங்கள் என்ன பண்ணோம், கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என்ற பல திறமைகளை தன்னுள் கொண்டவர் தான் ராஜமார்த்தாண்டன் அப்படின்னு எழுதணும். அடுத்ததாக பாருங்கள், ஒன் வேர்டில் இதை கேட்கலாம், கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார், யார் நடத்தினாங்க, ராஜமார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார், ராஜ மார்த்தாண்டன். அடுத்ததாக, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர் யார், ராஜமார்த்தாண்டன். எந்த நூலுக்காக, அவருடைய பெயரில் எழுதிய நூல்களுக்காக. ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்ற நூலுக்காக தமிழக வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்றவர் யார்னா ராஜமார்த்தாண்டன். அடுத்ததாக, சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து என்ன தலைப்பில் வழங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். அடுத்ததாக, இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. இப்போது ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன் பற்றிய குறிப்பு வரைக அப்படின்னா நீங்கள் இந்த எல்லா செய்திகளையும் எழுதணும். சரிங்களா, சிறந்த கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர்,
ஒள்ளிப்பாவை என்ற நூல் எழுதினார். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்ற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்றார். அப்புறம் இங்கே கொங்குதேர் வாழ்க்கை என்ற தலைப்பில் தான் இந்த நூலை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சிறப்பாக அவருடைய குறிப்பை எழுதிடணும். சரிங்களா? அடுத்ததான் சரியான விடை தேர்ந்தெடுத்துக்க போகலாம். நாவரப்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது? நம்ம நல்லா படித்தோம் இல்லையா? அப்போ நாவரப்பழத்திற்கு ஓமையாக கூறப்பட்டது எது? கோழிக்குண்டு. சரிங்களா? கருணியல் நிறத்தில் இருக்கக்கூடிய கோழிக்குண்டு தான் சொன்னாங்க. அப்போது நெடில் ஆ கோழிக்குண்டு. இரண்டாவது வினா, சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை எது? சுட்டப்பழங்கள்னால் எது நான் சொன்னேன் பாருங்க, மண்ணில் ஒட்டிய பழங்கள், அடுத்து சூடான பழங்கள், வேக வைத்த பழங்கள், சுடப்பட்ட பழங்கள். இதில் எது கரெக்டு? ஒட்டிய பழங்கள், மண்ணில் ஒட்டுனதுனால அதை ஊதுறோம், அப்போது சுட்டப்பழங்கள் அது. அடுத்து மூணாவது குவஸ்டின், பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது எப்படி பிரிக்கலாம்? பெயர கூட்டல் ரியா, பெயர் கூட்டல் ரியா ரரியா, பெயர் கூட்டல் அரியா, பெயர கூட்டல் அரியா. அதில் எது சரியான விடை? குறில் இ, பெயர் கூட்டல் அரியா. அடுத்தது நான்காவது வினா, மனமில்லை என்ற சொல்லை எப்படி பிரிக்கலாம்? பாருங்கள், மனக்கூட்டல் மில்லை, மனமே கூட்டல் இல்லை, மனம் கூட்டல் மில்லை, மனம் கூட்டல் இல்லை. நெடில் இ, மனம் கூட்டல் இல்லை என்பதுதான் சரியான விடை. அடுத்தது, நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் என்ன? நேற்று இரவு, நேற்றிரவு, நேற்றுறவு, நேர் இரவு. எது சரியான பதில்? நெடில் ஆ நேற்றிரவு. சரிங்களா? இந்த ஐந்து வினாவுக்கும் இப்போ விடையை பார்த்தாச்சு. அடுத்ததான் குருவினா கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது. எத்தனை தலைமுறையாக நின்றுதுன்னு சொன்னார் அவர், தாத்தாவோட தலைமுறையில், தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வைத்த மரமாம். அப்போது தாத்தாவின் தாத்தா தலைமுறைகளை கடந்து தான் அந்த மரமானது அங்கே நிற்கிறது அப்படின்னு எழுதலாம். இல்லை, பல தலைமுறைகளாக அங்கே நிற்கிறது, நின்றிருந்தது அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்ததா, சிறுவர்களுக்கு நாவரப்பழம் கிடைக்க உதவியோர் யாவர்? சிறுவர்களுக்கெல்லாம் பழம், அந்த பழம் கீழே கொத்தி போட்ட பழம்லாம் கீழே கடந்தது இல்லையா, அதை எடுத்து தான் அவங்க ஊதி சாப்பிட்டாங்க. அப்போ சிறுவர்களுக்கு நாவரப்பழம் கிடைக்க உதவியவர்கள் யார் யார், என்ன எது உதவுச்சு அப்படின்னு பார்த்தா, அணில்களும் காற்றும். அணில்கள் கொறிச்சி போடுறது, அப்புறம் காற்று அசைவதால் உதிர்கக்கூடிய பழங்களை பொறுக்கி தான் என்ன பண்ணாங்க, சிறுவர்கள் சாப்பிட்டாங்க. அது அவங்களுக்கு சிறுவர்களுக்கு நாவரப்பழம் கிடைக்க உதவியவர்கள் யார் யாருன்னு கேட்டால் என்னது? அணில், காற்று. சரிங்களா? அடுத்ததான் மேலே பறவைகள் பேர் கூட எழுதலாம், காக்கை, குருவி, மைனா, கிளி, அப்புறம் அணில், காற்று. இது எல்லாமே எழுதலாம். அவங்க கொத்தி போடுற அந்த பறவைகள் கொத்தி போடுற பழம் சாப்பிட்டுட்டு கொத்தி போடுற பழங்களை தான் நம்ம சிறுவர்கள் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னு எழுதலாம். அடுத்ததான் சிறுவினா, நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன அப்படின்னா, அந்த மரத்தை பற்றி நம்ம என்னென்னலாம் இப்போ படித்தோமோ, ஊரின் வடகோடியில் அந்த மரம் இருந்துச்சு, 5 வயதில் பார்க்கும்போது இப்படியே தான் இருந்தது, 50 வயது தாண்டி இருக்கும்போதும் இப்படியே தான் இருக்குது, உங்களோட தாத்தாவோட தாத்தா காலத்தில் நட்டு வைத்த மரம், அப்புறம் நாவரப்பழ மரம் அது, அந்த பழத்தில் என்னென்ன பறவைகள்லாம் அங்கே தங்கியிருந்தது, காக்கை, குருவி, மைனா, அப்புறம் அணில்கள், காற்றுகள் மூலிமா தான் அந்த பழம் கிடச்சிது. அப்புறம் தங்க வயது வந்த அக்காக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்கச்சியெல்லாம் பழம். இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரக்கூடிய அந்த வவால் கூட்டமெல்லாம் பழத்தையெல்லாம் சாப்பிடுது. அப்போ பகல் நேரத்துலையும் பறவைகள் சாப்பிடுறது, இரவு நேரத்தில் வவால்கள் வந்து சாப்பிடுது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் தோப்பு முழுக்க பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த நிழலில் தான் சிறுவர்களாகிய நாங்கள்லாம் விளையாண்டோம், எங்கள் அப்பா தடி எடுத்துகிட்டு வந்து மிரட்டுற வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கேயே விளையாண்டுட்ருப்போம் அப்படின்னு என்னுடைய நினைவுகளை சொல்கிறாரு. அடுத்த பாருங்கள், நேற்று மதியம் என்னுடைய மகன் அவனுடைய நண்பர்களோட விளையாண்டதும் அந்த மரத்தில் தான், நான் விளையாண்டதும் அதுதான், என்னுடைய அப்பா விளையாண்டதும் அந்த மரத்து நிழலில் தான் விளையாண்டோமே. இப்படிப்பட்ட மரமானது அந்த புயல் காற்றினால் பேய் காற்றினால் வேரோடு வேற சாஞ்சிருச்சாமே, அந்த விஷயத்தை கேட்டவுடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப மனக்கவலையோடு இருக்கிறார். எல்லோரும் போய் விசாரிக்கிறாங்க, துக்கம் விசாரிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இருந்தாலும் நான் எனக்கு போக மனசு இல்லை, என்னுடைய மன நினைவுகளில் அந்த மரமானது இன்னும் சாயவில்லை, அப்படியே நிற்கட்டும் என்று தன்னுடைய கருத்தை நமக்கு வெளிப்படையாக சொல்கிறார் அப்படின்னு இந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ணலாம், பதில் எழுதலாம். சரிங்களா? சரி, இந்த வினா சரியான விடை. இப்போ நம்ம நடத்துகிற இந்த பாட்டோட பொருளெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆசிரியர் குறிப்பு, ராஜமார்த்தாண்டன் குறிப்பறைங்கன்னா ஆசிரியர் குறிப்பை முழுசாக தெரிஞ்சுக்கணும், அதுக்கு உண்டான பதில் எழுதிடணும். அடுத்தா சரியான விடை, 5 வினாக்களுக்கு விடை படித்தாச்சு. அடுத்தா குருவினா 2, சிறுவினாவில் ஒரு வினா நடத்தியிருக்கோம். இதுக்கு உண்டான எல்லா கேள்விகளையும் படித்து
படைகளை நீங்கள் படித்து ஓம் டெஸ்ட் எழுதியிருக்கணும். சரிங்களா? நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.